அதிமுகவிடம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக 12 தொகுதிகளை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் முதல்கட்டமாக வலியுறுத்தப்பட்டது. அதன் பிறகு அவ்வளவு தொகுதிகள் கொடுக்க முடியாது, குறைந்தபட்ச தொகுதியே வழங்க முடியும் என்று அதிமுக சார்பாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இந்த நிலையில 2-3 கட்டங்களாக பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றிருந்தது. ஆனால் தற்போது வந்து அடுத்தபடியாக 7 தொகுதியாகவும் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனா இருப்பினும் 3 தொகுதியிலே தமிழ் மாநில காங்கிரசுக்கு வந்து ஒதுக்க முடியும். குறிப்பாக ஈரோடு மேற்கு, வால்பாறை, பட்டுக்கோட்டை, இந்த 3 தொகுதியை ஒதுக்க முடியும் என்று அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் 5 தொகுதிகளை எதிர்பார்த்து இன்னும் கையெழுத்து இடாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகிறது. இறுதியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்க இருக்கிறது என்று பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அதிமுக சார்பாக 3 தொகுதிகளை தற்போது ஒதுக்கியுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக 5 தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. குறிப்பாக பெரிய கட்சிகள் எல்லாம் தங்களிடம் கூட்டணியில் வைத்திருக்கிறார்கள். அவர் அனைவருமே குறைந்தபட்ச தொகுதியாக தங்களது நாங்கள் ஒதுக்கி வருகிறோம், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகிறது. தேமுதிகவுடன் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறோம். இருப்பினும் மற்ற இதர கட்சிகளுக்கு நாங்கள் தொகுதி ஒதுக்கி கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே உங்களுக்கு இதற்கு முன்பாக ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறோம், இந்த முறை நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அதிமுக சார்பாக வந்து ஒரு வலியுறுத்தப்பட்டு வருகிறது.